தேர்தல் ஆணையர்கள் நியமன நடைமுறைக்கு தடை கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக ராஜீவ்குமார் உள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக அருண் கோயல் மற்றும் சந்திரா பாண்டே ஆகியோர் இருந்தனர். சந்திரா பாண்டே கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றதால் இரண்டு ஆணையர்களும் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கான பணிகளை துரிதமாக செய்து வந்தனர். ஓரிரு நாட்களுக்குள் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அருண் கோயல் கடந்த 9ஆம் தேதி தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். தலைமை தேர்தல் ஆணையர் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே அருண் கோயல் ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியானது. இந்த விவகாரத்தால் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட தாமதம் ஏற்படலாம் என தெரிகிறது. இதற்கிடையே வரும் 15ஆம் தேதி பிரதமர் மோடி தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் மத்திய அரசின் தேர்தல் ஆணையர்கள் நியமன நடைமுறைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி காங்கிரஸ் தலைவர் ஜெயா தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் 2023 உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தலைமை நீதிபதியும் தேர்வு குழுவில் இடம்பெற செய்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மனுவை நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.